my dear friends and family, welcome to Daya's Easy Oatmeal Cup. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் கூட தான் இருக்க அந்த பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்க்காக கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, வாங்க அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இது மாதிரி ஒரு வால் ஹேங்கிங் வந்து வாங்கியிருக்கேன். இதோடைய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 20 rupees. நான் எந்த ஆன்லைன் ஷாப்பிங்லேயும் வாங்கலை. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு லோக்கல் ஷாப்பில் நான் வந்து இது வந்து எல்லாத்தையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோடைய ப்ரைஸ் ஜஸ்ட் 20 rupees தான். குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸ் தான். இதை வால் ஹேங் பண்ணால் பார்க்க நல்லாயிருக்கும். அந்த காரணத்துக்காக இது நான் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து நான் வந்து ஒரு பேக் ஆஃப் வந்து ஒரு செட்டு வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து இது தான். அப்படியே ஒரு பேக்கில் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து 100 rupees. ஃபர்ஸ்ட் நம்ம இதை கவர்லேருந்து எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாரு. இந்த ஸ்டார் வந்து ரொம்பவே பார்க்க வந்து யூனிக்காக அழகாக செம்மையாக டிசைனாக நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து இந்த பேக்லேயே தான், தனியாகலாம் கொடுக்க மாட்டாங்க, இந்த பேக்லேயே தருவாங்கன்னு சொன்னதுனால இந்த பேக் நான் அப்படியே ஃபுல்லாக வாங்கிட்டேன். நம்மளுடைய கிறிஸ்மஸ் மரத்துக்கு மேலே வைக்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நான் வந்து பார்த்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்து வந்து இதில் வந்து 3 balls வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒன்று வந்து ஜஸ்ட் ஒரு சில்வர் கலரில் வந்து கோட் பண்ணி ஒரு டேப் யூஸ் பண்ணி கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து த்ரெட் இல்லைன்னு வந்து பார்க்கலாம். அதில் வந்து த்ரெட்டு வந்து இது மாதிரி தனியாகவும் கொடுத்துருக்காங்க. 2-3 pieces அது மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸும் வந்து இதில் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இதில் வந்து பெல் கொடுத்துருக்காங்க. 2 bells வந்து கொடுத்துருக்காங்க. இதோ இதுதான் அந்த 2 bells. நல்லாயிருக்கு. பெல்லடி குவாலிட்டி வந்து நல்லா தான் இருந்துச்சு. அடுத்து வந்து கிஃப்ட்டு பாக்ஸ். 2 gift box இருக்குது. ஒன்று வந்து ரெட்டு, ஒன்று வந்து கோல்டு கலரில் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து கலர் கலராக இருந்துச்சு. நான் வந்து கோல்டு அண்ட் ரெட் கலரில் வந்து பார்த்து வாங்கினேன். அடுத்து வந்து 2 moles கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ரெட் அண்டு கோல்டு கலரில் மட்டும்தான் இருந்துச்சு. எல்லா பேக்லேயும் ரெட் அண்ட் கோல்டு கலர் மட்டும் இருந்துச்சு. அதனால் நான் வந்து இதையே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இந்த மாதிரி 2 குச்சி மாதிரி இருந்துச்சு. இதுலேயே வந்து எல்லாத்துலேயும் இந்த கலர்லேயே தான் கொடுத்துருந்தாங்க. ஒன்று ரெட்டு, ஒன்று வந்து எல்லோ கொடுத்துருக்கலாம். ஆனால் வந்து இது மாதிரி கொடுக்கல. அதனால் இதையே நான் வந்து வாங்கிட்டேன். ஒரு பேக் அதனால் நான் வந்து பார்த்து வாங்கினேன். அந்த பால்ஸ்க்கு அப்புறம் இந்த கிஃப்ட் பேக்ஸ் மட்டும்தான் வேறு வேறு கலரில் இருந்துச்சு. இது மட்டும் வேறு, மீதியெல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து வந்து ஒரு சின்ன கிறிஸ்மஸ் தாத்தா. இது வந்து அந்த கீச்செயின் மாடலில் ரொம்ப வந்து சின்னதாக அழகாக இருந்துச்சு கிறிஸ்மஸ் தாத்தா பார்க்கவே. அதனால் இதையும் அப்படியே சேர்த்து வாங்கிட்டேன். அடுத்து அதோட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய இது மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோடைய ப்ரைஸ் வந்து இது தனியாக மட்டும் 20 rupees. இது அதோட சின்னது. இது வந்து அந்த பேக்கெட்லேயே வந்தது. இது வந்து தனியாக வாங்கினேன். ரொம்பவே நல்லா தான் இருக்குது கிறிஸ்மஸ் தாத்தா ரெண்டுமே. ஒன்று வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்த ஷார்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்து வீட்டில் ஒன்று வைக்கலாம், அப்புறம் ட்ரீயில் ஒன்று மாட்டலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து பேக்கில் ஒன்று இருந்ததும் தனியாகவும் ஒன்று வாங்கிட்டேன். அடுத்து வந்து இது மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் நான் வந்து தனியாகவே வாங்கிட்டு வந்தேன். இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது இது நல்லாவே தெரியும். அன்பாக்சிங் பண்ணுறது ஒரு கிஃப்ட் பேக்ஸ் ஃபுல்லாக வாங்கி அதிலிருந்து ஒன்று தான் நான் வந்து 2 வாங்கியிருக்கேன். ஒன்று பிங்க்கும் ஒன்று க்ரீன் கலரில் வந்து வாங்கியிருக்கேன். அதோடைய ப்ரைஸ் 1 வந்து 5 rupees. அடுத்து இது மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருந்துச்சு. அதை நான் வாங்கி இது மேலே ராப் பண்ணியிருக்கேன் சாக்லேட் ஷேப்பில். அதுவும் ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து ஒரு சின்னதாக ஒரு லேம்ப் வாங்கியிருக்கேன். இது வந்து அந்த வீட்டுக்குள்ளார வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்குது. எதிர் வைக்கும் போது அப்போ கிறிஸ்மஸ் வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும். இது ஒன்று வாங்கியிருந்தேன். அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சுக்காக நம்மளுடைய கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த பேப்பர் எடுத்துட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த கவர் எடுத்துடலாம். ஓகே, கீழே வந்து ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டை வேணும் பொழுது நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம், அப்படியே வச்சிடலாம். இது வந்து எல்லாமே ஒரே மாதிரியே இருக்க மாதிரி உங்களுக்கு பார்க்க ஃபீல் ஆகும். நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரான்ச்சையும் இப்படி இப்படி பண்ணி விட்டுட்டோன்னா அது வந்து நல்லா வந்து பெருசாகிடும் அந்த மரம். நான் வந்து பண்ணி பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது ட்ரீ. நான் ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு த்ரெட் கொடுத்துருக்காங்க. இந்த த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு நான் வந்து நினச்சேன். இப்படி ஃபுல்லாக கொடுக்குவேன். அதுக்கப்புறம் நான் அந்த த்ரெட்டை பிரிக்கும் பொழுது ஒரு பிரான்ச் தனியாகவே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது மாதிரி விரிச்சு விடணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து கரெக்டாக பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ட்ரீ வந்து அது மாதிரி ஒரு ஃபேரி லைட் எடுத்திருக்கேன். ரொம்ப சின்னது தான், பெருசெல்லாம் இல்லை இந்த ஃபேரி லைட். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 2-3 months பிஃபோரே வந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். ஓகே, அதை தான் நான் வந்து இப்போது எல்லாமே ஃபுல் செட்டப் நான் வந்து கண்டிப்பாக ஒரு டீட்டெயில்டான வீடியோ போடுறேன். இதெல்லாம் இந்த ட்ரீயில் ஹேங் பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் எங்கே ஹேங் பண்ணியிருக்கேன், இல்லை இந்த லைட்ஸ் எல்லாம் எப்படி நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஒரு டீட்டெயில் வீடியோவை நான் வந்து கம்ப்ளீட்டாக போடுறேன். கிறிஸ்மஸ்க்குள்ளார எல்லாத்தையும் நான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு பிளேஸில் பர்ஃபெக்டாக செட் பண்ணிவிட்டு நான் வந்து போட்டு காட்டுறேன்.
உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக த எஸ் ஈஸி ஆர்டர் கிராஃப்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர், ஸ்டே சேஃப்.